வந்து பார்த்துருக்காங்க. You can tell how many days open. Yeah, open the whole week. So ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு ஏர்லியாகவே வந்துட்டு நிற்கிறோம். ஒரு அழகான காலை பொழுதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் கொழும்பில் எப்படியெல்லாம் போச்சு என்று சம்மந்தமான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வைஃபுக்கும் இரண்டு பிள்ளைகளுக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏர்லியாகவே நாங்கள் பாஸ்போர்ட்டுக்கு உரிய ஃபார்மை ஃபில் பண்ணி ஊரில் வச்சு ஒரு ஃபோட்டோ கடையில் போயிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க 1500 எடுத்தாங்க ஃபோட்டோ உட்பட. ஸோ அதை ஃபில் பண்ணி வந்ததுனால எங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது. இங்கே நிறைய பேர் ஃபில் பண்ணுறதுக்காக கடுமையாக கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிறாங்க. நாங்கள் வந்தோம் உடனே டிரெக்டாக உள்ளுக்கு போயிட்டோம். சரி வாங்க. இதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மிச்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன வந்தால், இதில் ரெண்டு விஷயம், ஒன் டே சர்வீஸ், நார்மல் சர்வீஸ் அப்படி இருக்குது. இப்போ எல்லாமே நம்மளோட ஏரியாவிலேயே அங்கங்கே வந்திருக்கு. ஆனால் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு மெயினான இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். அதில் ஒன் டேயில் எடுக்கன்னு சொன்னால் 15,000, நார்மல் சர்வீஸுக்கு 5,000 எடுப்பாங்க. அங்கே போனோடனே என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு ப்ராசஸ், ஒரு டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணலாம். அங்கே அவங்க கேட்பாங்க ஒன் டேயா நோமலான்னு சொல்லி. அதுக்கு பிறகு டோக்கன் தருவாங்க. டோக்கன் நம்பர் டிஸ்பிளேயில் போகும். ஸோ டிஸ்பிளேயில் பார்த்துக்கிருந்தால் அந்த நம்பருக்குரிய டைம் வரக்குள்ளே நாங்கள் உள்ளுக்காய் போன மனுஷன்னா நம்மளோட விஷயம் ஃபிங்கர் எடுத்துட்டு ஃபுல்லாக பாஸ்போர்ட் விஷயம் கம்ப்ளீட் ஆகிரும். இதில் நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டோம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு நோமல்ன்றதுனால ஏர்லியாகவே முடிஞ்சு மண்டையில் எடுக்கிற ஆக்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 தானே உங்களுக்கு பாஸ்போர்ட்டை கையில் எடுத்துக்க போகலும். அப்படியே வேலை முடிஞ்ச கையோட கொழும்பில் ஃபேமஸான ரெட் மாஸ்க், அங்கே தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். ரொம்பவுமே எக்ஸைட்டோடு நாங்கள் வந்திருந்தோம் பள்ளிக்கு போயிட்டு பார்க்குறதுக்கு. பட் எங்களுக்கு அந்த பள்ளியில் பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. காரணம், கிளீனிங் ப்ராசஸ் நடந்ததுனால எங்களை உள்ளுக்கு விடலை. ஸோ அப்படியே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி இப்போ போய்கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் போகிற ரோட்டில் இந்தியன் எம்பஸ் நான் நீங்கள் பார்க்குறது வந்துக்கிட்டு இந்தியன் எம்பஸ், அதே போல் அமெரிக்கன் எம்பஸ், இப்படி நிறைய எம்பஸ் எல்லாம் வந்துக்கிட்டு அந்த ரோட்டில் தான் இருக்குது. கொழும்பில் இண்டிபெண்டன்ஸ்கியான்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ்கியாவுக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துல புதுசாக ஏதோ ஒரு ஏரியா 7 சொல்லி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி அவங்க செஞ்சிக்கிருக்கிறாங்க. அதில் கோல் விளையாடுற மாதிரி ஒரு செட்டப் வந்து இது எப்படி ப்ளே பண்ணுறேன், என்ன மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குன்னு சொல்லி ரிசப்ஷனில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். Yeah, if you can go to the first floor, we have our manager there. Okay. So you can get all the details from him.
You can tell how many days open. We are open the whole week. So from Monday to Friday, we are open from 3 p.m. to 11 p.m. And weekends, Saturday and Sunday, we are open from 11 a.m. to 11 p.m. வீக்கெண்டில் காலை 11 இரவு 11 மணி வரையும் திறந்துருக்கும். அதே போன்று வீக் டேஸில் வந்துக்கிட்டு 3 மணியிலிருந்து 11 மணி வரை. ஃபுல்லாகவே நேச்சுரா நேச்சுரலாக இருக்கிற இந்த மரத்தோட சேர்த்து தான் இந்த டென்ட் அவங்க செட் பண்ணி கேமை விளையாடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நான் நினைக்கிறேன் பாரிஸில் இருக்கிற டவர் சொல்லி. இப்படி நிறைய நிறைய விஷயங்களை அங்கே இருக்கிறது சாய்ந்த கோபுரம்னு சொல்லுவாங்க. உலகில் உள்ள அதிசயங்களை இன்க்ளூட் பண்ணி அதோட முக்கியமான சிட்டியில் இருக்கிற அதிசயங்களையும் இன்க்ளூட் பண்ணி இந்த கோல்ஃப் விளையாடிய மாதிரி செட்டப்பாக அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்களும் போனால் இங்கே விளையாடி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் வந்து தரும். லஞ்ச் டைம் வரையும் பாஸ்போர்ட் ஆஃபீஸிலேயே டைம் பேத்து
அதுக்கப்புறம் லஞ்சம் எடுத்துட்டு நாலு இடத்துல சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு போகலாம்னு சொல்லியிருக்கிறோம். டே ஃபுல் நாளை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போன விஷயம் வந்துக்கிட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்பை பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.